முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர் நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக அண்ணன் காளீஸ்வரன் அவர்கள், மாவட்ட பொருளாளர். அண்ணன் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை செலுத்தி, அன்பிற்குரிய மக்களே, ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கிறது என்றால், ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் வருகிறார் என்றால், அங்கே ஒரு பெரிய திடலை தயார் செய்து சிறு சிறு கிராமங்கள் இருக்கக்கூடிய கிளைச்சாளருக்கு பணத்தை கொடுத்து ஆடு மாடுகளைப் போல வண்டியில் அள்ளி போட்டு பிரியாணி கொடுத்து, ஆம்பளைக்கு கோட்ரு கொடுத்து, பொம்பளைக்கு 200 ஓவா கொடுத்து அந்த திடலை நிறைக்கிற கூட்டம் அல்ல. எந்த மக்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறார்களோ அந்த கட்சியினுடைய தலைவனே அந்த கிராமத்தில் கூட்டம் போடுகிற கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி. அந்த தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ரங்கநாதபுரம் கிராமம். பேரன்புக்குரிய மக்களே, கருணாநிதி உங்களுக்கு தலைவர், எப்படி தலைவர் தெரியாது. எம்ஜிஆர் உங்களுக்கு தலைவர், எப்படி தலைவர், படத்தில் நடிச்சார் தலைவர். ஜெயலலிதா எப்படி உங்களுக்கு தலைவி, எம்ஜிஆரோடு நடிச்சாங்க அதனால தலைவி. அட, இனம்பட்ட இன கூட்டமே, உனக்கான ஒரு தலைவன் உனக்கா உருவானுனா முதல்ல இனம் சார்ந்தவனா இருக்கணும், உனக்கு அது தெரியாது. ஒரு தாய் ஒரு 10 மாசம் பிள்ளைய பத்து கையில வச்சுக்கிட்டு, இந்த புள்ள கருப்பா இருக்கு, பக்கத்துட்டு கரு பொம்பளை அந்த பெத்தது சிவப்பா இருக்கு, இந்த புள்ளைய நீ வச்சுக்க அப்படின்னு கேட்டா நீ பெத்த புள்ளைய கொடுப்பியா? விளக்கம் மாத்திரம் அடிக்க மாட்டோம். ஏண்டே நான் பெத்தவளாண்டி எனக்கு பெருசுனு. அதே போலதான் தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது தன் இனம் சார்ந்த தலைவனாக, தன் மண் சார்ந்த தலைவனாக தேர்ந்தெடுக்கணும். உன்னை தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க, சின்னமும் எண்ணமும் ஒரு மனிதனுக்கு தெளிவா இருக்கணும், கொள்கையும் கோட்பாடும் ஒரு மனுஷனுக்கு தெளிவா இருக்கணும். முதல்ல அதுதான். ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்குது, போய் தேர்தலில் போடுறோம், எல்லாம் போச்சு, 60 ரூபா செம்பும் போச்சு, சிவசிவானு 200 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போறது பெருசு இல்லை. ஒரு சின்ன விஷயம், 50 நாடு ஆள நம்முடைய அடிமைப்பட்டு கிடந்த வரலாறு கொஞ்சம் விழிக்கு விழிப்பு விழிப்புக்கு வருது. சூரியன் திமுகவுக்கு சின்னம், ரெட்டலை அதிமுகவுக்கு சின்னம், விவசாயி நாம் தமிழருக்கு சின்னம். நீ எந்த இலைய வேணாலும் ஒரு 2 கட்டி வீட்டில் வச்சுக்க, அல்ல வீட்டுக்கு வெளியில் வச்சுக்க, சூரியன் வானத்துறது பார்த்துக்க, ஒரு குண்டா சோற தூக்கி வச்சுக்க. இந்த 3 நாள் பட்டினியா இருக்கணும், ஒன்று பதிச்சா இலைய திங்கணும், இல்லைன்னா சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஒன்றுவே, 6 மணி நேரத்துக்கு மேலே உன்னால் பட்டினியாக இருக்க முடியாது. காரணம் என்ன, அந்த பாத்திரத்தில் இருக்கிற சோரை தின்னுதே ஆகணும். இந்த சின்ன எப்படி வந்துச்சு, எங்கள் எண்ணமும் எங்களுடைய செயலும் எங்களுடைய போராட்டமும் எங்களுடைய களமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக போராடி போராடி வந்ததுனால இந்த இயற்கையே எங்களுக்கு கொடுத்த சின்னம் தான் இந்த விவசாய சின்னம். நாங்கள் யாரை பார்த்த அரசியலுக்கு வந்தவங்க, 2009 இனப்படுகொலை ஈழத்தில் கொன்று குவிச்சான் நம்மளுக்கு கருணாதாண்டா தலைவன், ஜெயலலிதாண்டா அந்த பக்கம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த காலம்தான். ஆனால் கண்ணீரும் கம்பளையமோடு குத்துயிரும் கொலையுமாக பல்வேறு நாடுகளுடைய ஒற்றுமையோடு நம்முடைய இனத்தை கொன்றளித்த போது இங்க வேடிக்கை வந்துட்டு இருந்த வெண்ண ஆண்டவன் பூரா அப்பதான் தெரியுது. அடே இவன் பூரா நம்மளை வந்து காக்கிறதுக்கு வந்த தலைவன் இல்லடா, நாங்க சாடிக்கிற வந்த எமே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும்தான் நாங்க கண்ணீரை தொடச்சான். யாரு? அழுகாதீர்களே அன்பு தம்பிகளே, அழுகாதீர்கள். அள பிறந்தவர்கள் அல்ல நாங்கள், நாம் ஆள பிறந்தவர்கள் என்று சொன்னவன் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான். அவன் தான் சொன்னா, உரிமையையும் உயிரையும் தன்னிகரித்தே தன்னுடைய இனத்திற்காக நம்முடைய களத்திற்காக போராடக்கூடிய வல்வட்டி துறைந்த வரலாற்று நாயகன் தேசிய தலைவர் பிரபாகர் தான் நம்மளுக்கு தலைவன். இனி வாருங்கள், கரம் கோருங்கள் என்று நாம் தமிழர் இயக்கமாக இருந்து கட்சியாக ஆரம்பித்த பிறகு எங்கள் அண்ணனோடு எங்களுக்கு ஒரு திமிர் இருக்கிறது. நாங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து எங்கள் அண்ணனோட கரம் கோர்த்தே நாங்கள் நிற்கிறோம். எந்த கட்சியிலையும் இப்படி பார்க்க முடியாது. ஓட்டு போடாடா சொல்கிறான், என்ன சொல்கிறான், காலங்காலமாக நாங்கள் திமுக, காலங்காலமாக நாங்கள் அதிமுக, நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம், எம்ஜிஆர் செத்தாலும் அதுக்கு தான் போடுவோம், கருணாநிதி செத்தாலும் சூரியனுக்கு தான் போடுவோம். நான் கேட்குறேன், உங்கள் அப்பா தூக்குப்பட்டு செத்து போயிட்டார். எங்கள் அப்பா தூக்குப்பட்டு செத்து போயிட்டார், தூக்கப்பட்டு சாவியா உதவி, தூக்கப்பட்டா உசுறு போயிடும், அவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையே போயிடும். சாதி பார்த்த அரசியல் செய்யறது அது ஒரு பொழப்பா? நம்மளுடைய உறவினரோ நம்முடைய சொந்த பந்தமோ எவ்வளோ ஒருத்தர் விபத்தில் சிக்கிட்டா ரத்தம் தேவைப்படுது. ஐயோ ராமா, பிள்ளைய காப்பாத்துங்கடா, யாரா வாங்கடா ரத்தம் கொடுங்கடான்னு கேட்குறா. அப்போ கேட்க மாட்டேன், அப்போ கேட்க மாட்டேன். என்ன இன்ன சாதியில், இன்ன கிளையில், இன்ன மதத்தில் இன்னாரு கொண்டாந்து ரத்தம் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். அங்கே ஒரு மருத்துவர் இருப்பேன், ஐயா மருத்துவர் நீங்கள் என்ன சாதி,
நீ எங்க புள்ளைய பார்த்து வைத்தியம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க மாட்டா. என்ன காரணம், உனக்கு உசுர்னு வரும்போது மட்டும் சாதி தேவை இல்லை, மதம் தேவை இல்லை, ஆனால் ஓட்டு வாக்குன்னு வர்றப்ப உனக்கு சாதி தேவைப்படுது. காரணம் என்ன, நீ அரசியலை உனக்கும் உயிருக்கும் சம்மந்தம் இருக்க, உயிருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்ன தலைவன் எங்க என்ன சீமா மட்டும்தான். இன்னும் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆசிரியனாக அரசியல் தலைவனாக இந்த மண்ணில் இயற்கையை பற்றி இதுவரைக்கும் பேசுகிற எந்த தலைவனும் இதுவரைக்கும் பேசுனது இல்லை. ஒரே ஒரு தலைவன் தான் 13 வருஷம் பேசுகிறான்டா, 13 வருஷம். மனச்சாட்சி இல்லையா? மனச்சாட்சி கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் இருக்காது? திருவிழாவும் ஒரு நாய் காலையங்காலம் இழுத்துட்டு கிடந்தா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கிற காலம், அதை விட கேவலமாக கத்துறோம். எங்களுக்கு என்ன, யார் காசு கொடுக்குறா? பஞ்ச புராரிகளுடைய பிள்ளைய. இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு எங்கள் அண்ணன் இளங்கோ எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. அதனால் எங்களை வழிநடத்தக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தலைவனாக வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கோ ஸ்டாலினுக்கோ கிடையாது. இந்த மண்ணிலே இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். எங்கள் அண்ணன் சீமான் எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எங்கள் அண்ணன் சீமானுக்கு அவருடைய தம்பிகள் சொல்கிறான், அண்ணே நீ தான் 2009 பேச ஆரம்பித்த, இன்னைக்கு உன் கைபிடிச்சி உன் தம்பிகள் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கட்சிக்கும் இந்த இயக்கத்திற்கும் உணர்வு மட்டுமல்ல, தேவைப்பட்டால் உயிரையும் கூட தருவதற்கு உன்னுடைய தம்பிகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடிச்சு நொறுக்கு, திமுக அதிமுக பார்த்துக்குருவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில மாணவர் பாசறை ஒரு பொறுப்பாளர் அபுபக்கர் அவர்கள்.